இந்தியன் சினிமாவின் மிகப்பெரிய லெஜண்ட் எஸ்பிபி வந்து நேற்று காலமானார். நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கண்டோலன்ஸ் மெசேஜ் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் தளபதி விஜய் வந்து எஸ்பிபிக்கு வந்து கடைசி மரியாதை பண்ணியிருக்காரு. எஸ்பிபியை வந்து அவரோட ஃபார்ம் ஹவுஸில் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு அவருக்கு கடைசி ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விஜய் வந்திருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. தளபதி விஜய் எஸ்பிபி பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ட் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எஸ்பிபிக்கு வந்து ரொம்ப வருஷமாக பழக்கம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு வராங்க. அண்ட் எஸ்பிபி கூட தளபதி விஜய் நடிச்சும் இருக்காரு. அண்ட் தளபதி விஜய்க்கு எஸ்பிபி நிறைய பாட்டு பாடியிருக்காரு. தளபதி விஜய் நேற்று எஸ்பிபி ஃபேமிலிக்கு கால் பண்ணி அவங்களோட கண்டோலன்ஸ் மெசேஜை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இன்னைக்கு வந்து நேரில் போய் எஸ்பி சரணோட பேசியும் இருக்காரு. தளபதி விஜய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ கொரோனாவோட ரிஸ்க் இருந்தாலும் எஸ்பிபி சாருக்கு மரியாதை பண்ணணும்னு போயிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜ் தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ணன் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அண்ணன் அவர்கள் இருந்தார், இன்று மறைந்தார். ஆனால் அவர் பாட்டு மட்டும் மறையவில்லை, அது காலகாலமாக கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவர் கிட்டத்தட்ட 42,000 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார், பல விருதுகள் வாங்கியிருக்கார். 86-87 சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அவர் பாட்டு பாடுவார், நாங்கள்லாம் கேட்போம். நான் காமெடி பண்ணும்போது நல்லா ரசிப்பார். அன்றைக்கி ரூமில் சாப்பிடும்போது ஒரு 4 மணிக்கு தான் போய் தூங்கினோம், அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, அவர் பாடும்போது இளையராஜா காம்பினேஷன் அவ்வளவு நல்லா அற்புதமாக இருக்கும், மெருகேறும். அந்த பாட்டை இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி நான் மட்டும் இல்லை, எத்தனையோ ரசிகர் அவர்கள் என்னென்னா நல்லா பழகுவார், நல்லா சிரிப்பார், எல்லாருடையும் நல்ல பேர் வாங்குவார். அந்த மாதிரி நம்மெல்லாம் நடந்துக்கிறோம், அதுதான் நம்ம சொல்கிறது. அது மட்டும் இல்லை, அவருக்கு தமிழக அரசு மரியாதை கொடுத்துருக்கு, தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. அவர் குடும்பத்தாருக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் எந்த ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.